வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தனேஸ்வை சேனலில் பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சிக்கன் பெரட்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இது ஒரு இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இடிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக இடித்து வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்தாலே போதும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்கலனா நீங்கள் பெரிய வெங்காயத்தையே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சிக்கன் பெரட்டலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால தான் இதை நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை துண்டுகள், 1 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லேசாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா சிக்கனை கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே லேசாக சிக்கன் சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடுன்றனால நம்ம 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ கீழே இருக்கிற அந்த எண்ணெய் மட்டும்தான் மீதி இருக்கும். ஒரு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் போல் அப்படியே பிரட்டி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான இந்த சிக்கன் பரட்டலை 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஈஸியான சிக்கன் பரட்டலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.